ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பிக் பாஸ் சீசன் 5 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நேற்று வந்து எலிமினேஷன் ரவுண்டு, அதாவது கமல் சார் வந்து யாராவது ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கமல் சார் வந்து பேசுகிறாங்க, எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து நிறையா பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பார்க்காம வந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு சேனும் எப்படி பார்த்தீங்க, என்னென்ன எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்க, இது நான் பார்க்காம உள்ளே வந்திருக்கேன் அப்படின்றதுலாம் யாரு அப்படின்னு சொல்லி ஓவராலாக கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, சீசனுக்கு சீசன் வந்து பிக் பாஸ் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே வருது அப்படின்றதையும் கமல் சார் வந்து இங்கே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் பார்த்துட்டு வந்தீங்க, யார் பார்க்காம வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணாச்சி வந்து சொன்னாங்க, நான் வந்து அவ்வளோவா பார்த்ததில்லை சார், நான் ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப ஆனால் எப்போயாவது எபிசோட் ஏதாவது ஒரு எபிசோட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படின்னு வந்து அண்ணாச்சி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அபிஷேக் என்ன சொன்னாருன்னு கேளுங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் நிறையா பிக் பாஸ் பற்றிலாம் பேசியிருக்காரு, கமல் சார் பற்றிலாம் பேசியிருக்காரு, பட் நான் பிக் பாஸாக பார்த்ததே இல்லைன்ட்டாரு. ஸோ இது கமல் சாருக்கு ஆக்சுவலாக தெரியுது, என்ன என்ன ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியுது, அவருக்கு வந்து இவன் பொய் சொல்கிறானும் தெரியுது. ஸோ அதனால ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பார்க்கலையா, பார்க்காம தான் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லி டீசெண்டாக முடிச்சிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அபிஷேக் கொஞ்சம் ஒருபடி மேலவே ஓவராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஐக்கி பெரிட்டை வந்து கேட்குறாங்க, கமல் சார் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உள்ள. ஸோ யார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாங்க. ஸோ வந்து ஐக்கி பெரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது சார், பட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அபிஷேக், நாடியா, நிரூபி இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பிரியங்கா வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, பட் எல்லா இடத்துலையும் போய் நல்லா கொளுத்தி போடுறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஐக்கி பெரி வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கையில இந்த அபிஷேக் என்ன பண்ணுறாரு, ராஜுவை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்காரு. அவர் ராஜுவை பார்த்து அடிச்சார் என்னன்னு தெரியல, பட் என்ன அபிஷேகை யாரை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமல் சார் வந்து கேட்டுறாங்க. சார் நான் ராஜுவை பார்த்து தான் கண்ணடிச்சேன் அப்படின்னு டக்குன்னு அபிஷேக் பதில் சொன்னார். ஸோ ராஜு என்ன சொன்னார்னா, சார் நான் எதார்த்தமாக திரும்புகிறேன் அவன் கண்ணடிச்சுக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி ராஜு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்பா அபிஷேக் கிட்ட சார் கேட்கும்போது அபிஷேக் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, சார் நான் ராஜு கண்ணை பார்த்தேன், அவன் கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் கண்ணடிச்சேன். ஸோ வந்து ஒரு லெத்தாஜிக்கலாக ஒரு திமுறாக ஒரு பதில் சொல்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நமக்கே அந்த இடத்துல கோவம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணாச்சி கிட்ட கமல் சார் வந்து கேட்கிறாரு, அரசியல் போகுதா உள்ள, நீங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கீங்க, ஸோ அரசியல் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன அரசியல் போகுது உள்ள அப்படின்னே அண்ணாச்சி சொல்றாங்க, சார் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன், ஆனா இப்பவே குரூப் குரூப்பாக தான் இருக்காங்க, ஆனா வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அரசியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லை சார், மேபி வந்து இந்த மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாச்சி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாவனி கிட்ட கேட்கறாங்க, என்ன பாவனி உள்ளே எப்படி போகுது, குரூப் எல்லாம் என்ன எப்படி போகுது அப்படின்னா, ஆமாம் சார் எனக்கு வந்து குரூப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது, அபிஷேக், அபிநய், நிரு, பிரியங்கா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பாவனி சொல்லிட்டு உட்காந்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதை சொல்ல போகிறோம் டாஸ்கில் ஒரு நாலு பேரோட கதையை பற்றி கமல் சார் இங்கே ப்ரீஃபாக சொல்லாமல் இருந்தார். ஸோ அது யார் அப்படின்னா, வருண், அபிநய், சிபி, நாடியா. ஸோ இவங்களை பற்றி உங்கவுங்க கதையில் இது இருந்துச்சு, ஓகே நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணி இப்படி வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாடியாட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே பேசினாங்க, அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருள்ள யார் எலிமினேட் ஆக போகிறான்னு. ஸோ நாடியா கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாங்க, அவங்க ஹஸ்பண்ட் நேம் சாங், நீங்கள் வந்து கொடுத்த கொஞ்சம் டைமில் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து நல்லாவே இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாங் சாங் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார் கமல் சார். ஸோ அதை வந்து உலகத்துக்குள்ள எல்லாத்துக்குமே வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா நீங்கள் பெருமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எது இன்ஸ்பயர் ஆச்சு, எது ஆகலை, அந்த மாதிரி கேட்டுட்டாங்க. அதாவது யாரோட கதை, அந்த கதை சொல்ல போகிற டாஸ்கில் யாரோட கதை இன்ஸ்பயர் ஆச்சு, யாரோட கதை இன்ஸ்பயர் ஆகலை, பிடிச்சிச்சு பிடிக்கல, இல்லை நம்ம மனசுக்கு தொட்டுச்சு அப்புறம் வந்து தொடலை, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் நமிதா மாரிமுத்தோட கதை வந்து சொன்னாங்க. நமிதா மாரிமுத்து இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட கதையை சொன்னாங்க. அப்புறம் அபிஷேக்கோட கதை சொன்னாங்க. பிடிக்கல அப்படின்றதுல வந்து சிபி, வருண், நாடியா இவங்களோட கதையை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிடிக்கலன்னு இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கும், பட் எல்லாருமே வந்து ஜெனியூன், அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்ததுதானே சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. பிரியங்கா எப்போதும் போல அக்ஷராவை தான் சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன காண்டு தான் தெரில, அந்த அக்ஷரா மேலே அந்த அக்ஷராவே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் அவங்கள முன்னுக்கு கொண்டு வரேன், அவங்கள நான் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அபிஷேக் அக்ஷரா பாவனியை கமல் சார் சொல்லியிருந்தாங்களே கூட்டத்தில் தொலைஞ்சவங்க யாரு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வைங்க, கூட்டத்தில் வந்து ஒளிந்தவர்கள் யாரு தொலைந்தவர்கள் யாரு அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அபிஷேக் பட்டின் எழுந்திரிச்சு பாவனி அக்ஷரா சார்பாக நானே வந்து இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று அவர் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு நின்று அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சவங்க அதாவது எல்லாரும் முன்னாடி நல்லா ஒளிர்ந்தவர்கள் யாரு அப்படின்னா அண்ணாச்சி, அண்ணாச்சின்னு ஃபிக்ஸ் பண்ணி அண்ணாச்சியை சொல்லிடுறாங்க. கூட்டத்தில் ஒளிஞ்சு போனது யாரு அப்படின்னா சின்ன பொண்ணு நாடியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஒளிஞ்சவங்க சின்ன பொண்ணு நாடியா. சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க கமல் சார், என்ன ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் நான் வந்து போவேன், எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க நான் போவேன், ஆனால் அந்த பேச்சை அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருவேளை சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசுதுங்க நம்ம போகிறனால நிறுத்திடுங்களோன்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கி ஒதுங்கி இருந்துடுறது சார் அப்படின்னு வந்து கமல் சார் சொல்கிறாங்க. வேண்டாம், இனிமேல் நீங்கள் அப்படி இருக்காதீங்க, எல்லாரும் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு கமல் சார் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சின்ன பண்ணி சொல்லிடுறாங்க. அடுத்து நாடியாட்ட கேட்குறாங்க, நாடியா பட்டுன்னு ஒரு பதில் சொன்னாங்க, சார் இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க, ஆனால் நான் தான் ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லி என்னை அவங்க கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க, அப்போ நான் ஒளியலை, எல்லாருக்கும் நான் தெரிஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நாடியா பட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கமல் சார் வந்து மூணு பேர், அந்த அஞ்சு பேர்லேருந்து மூணு பேரை வந்து சேஃப் ஜோனுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ யார் அப்படின்னா வருண், சின்ன பொண்ணு, மது, இவங்க மூணு பேரையும் சேஃப்னு சொல்லிடுறாங்க. ஸோ சின்ன பொண்ணு வந்து அழுதுடுறாங்க, உண்மையிலே சின்ன பொண்ணு வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே சீசன் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெரியவங்களை தான் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து சின்ன பொண்ணு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சேஃப்னு சொன்னால் ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ எல்லோரும் போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அபிஷேக் ஒன்று பண்ணாங்களே, அங்கே சொல்லிட்டாங்களே யார் ஒளிஞ்சவங்க யார் வந்து நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அதுக்காக ராஜுகிட்ட போய் அபிஷேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராஜு ஆக்சுவலாக ஓம் கவுண்ட் தான் அதிகமாக வந்திருந்துச்சு, ஓம் பேரை தான் வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் நான் தான் அண்ணாச்சி பேரை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ராஜுக்கு செம்ம காண்டாக்கு தான் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. உடனே அபிஷேக் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அந்த நாடகத்தில் வந்து ஒன்னால் தான் அபிஷேக் நானும் பிரியங்காவும் வந்து திட்டு வாங்கணும், நீ வந்து அந்த இடத்துல வந்து நான் அப்படி பண்ணல அப்படின்னு நீ வந்து சொல்லியிருந்த அப்படின்னா ஒரு விஷயமாவே இருந்திருக்காது, நான் உன்னை சொல்லியிருப்பேன், நாடகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து உன்னை மாத்தினேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றானே புரியல, இப்படின்றாரு அப்படின்றாரு மண்டையாட்டுறாரு என்ன சொல்றாருனே புரியல. அதுக்கப்புறம் நான் இப்படிதான் பேசுவேன், என்ன உள்ள இருக்கோ அதை நான் அப்படியே பேசிடுவேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. இதே பாத்தீங்கன்னா நாடகம் நடத்துக்கு முன்னாடியே ராஜுவை வேணான்னு சொல்லி அபிஷேக் அக்ஷரா பாவனி கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா அக்ஷரா பாவனி கிட்ட சொல்றப்ப ராஜு வந்து எல்லார்கிட்டயும் போய் போய் இவனே நல்லா காமெடியெல்லாம் சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்கான், ஸோ மற்றவங்க வெளியே தெரிய மாட்டாங்க, இவன் தான் நல்லா வெளியே தெரியிறான் அப்படின்ற ரீசனை அக்ஷரா பாவனிக்கிட்ட வச்சுட்டு ராஜுகிட்ட வந்து நாடகத்துக்கு அப்புறம் தான் மாத்தினேன்னு சொல்லி ரீசனை பிரித்து சொன்னார். ஸோ யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு அபிஷேக் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல அண்ணாச்சி வராங்க. அண்ணாச்சிக்கிட்ட உடனே அபிஷேக் என்ன சொல்கிறாரு, நான் தான் உங்கள் பேரை சொன்னேன், நான் தான் உங்களை செலக்ட் பண்ணேன், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும்ல. ஸோ வந்து அவர்கிட்ட அப்படி சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வந்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கமல் சார் வராங்க, சரி ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் யாரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அபிஷேக்கும் நாடியாவும் உட்காந்துருக்காங்க. பட் அபிஷேக் உண்மையிலே வந்து பயம் இருந்திருக்கும், அது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் வந்து நம்மக்கிட்ட நாடியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கமல் சார் காமிச்சிட்டாங்க. நாடியா வந்து எந்திரிச்சு வராங்க. ஸோ ரொம்பவே கேஷுவலாக தான் எந்திரிச்சு வந்தாங்க, அங்கேயும் காமிச்சாங்க. எல்லோரும் வந்து மது தான் ரொம்ப க்ளோஸுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அழுதாங்க. அதுக்கப்புறம் நாடியா வந்து சிரிச்சிட்டே வந்துட்டாங்க, இங்கேயும் வந்துட்டாங்க, கமல் சார்கிட்டையும் வந்துட்டு ரொம்பவே ஒரு சார்மிங் கேர்ளாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க, எல்லாமே பார்த்துட்டு என்ன சொன்னாங்க நாடியா, என்ன சொன்னாங்க அப்புறம், என் ஹஸ்பண்ட் பேரை வந்து நல்லா பெருமைப்படுத்திட்டேன், இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி பண்ணிட்டேன், செய்து போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடியா வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிரியங்கா அபிஷேக் நிரூப் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அபிஷேக் ஒரு வார்த்தை சொன்னார், அதை மட்டும் நம்ம எனக்குல நோட் பண்ணிக்கலாம். அபிஷேக் பிரியங்காவை என்ன சொல்ற அப்படின்னா, நீ எல்லாத்தையும் போய் சும்மா உரிமை எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காத, அமைதியாக உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும் அண்ட் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் பிரியங்காவை சொல்றது. ஸோ அதுக்கடுத்து குரூப் பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எல்லாரும் உட்காந்துட்டு இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த குரூப் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அபிஷேக் போய் மதுட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மது நீ தான் வந்து லீடர் ஆகணும், உன்னை லீடர் ஆகணும்னு தான் நானும் நிரூபம் பார்த்துட்டு இருக்கோம், நீ தான் வந்து சூப்பர் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு அபிஷேக். ஏன்னா மதுக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இவராக போய் விட்டு போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இடையில பாவனி ஒரு கொஸ்டின் கிட்டாங்க, அது எப்படி அவங்க லீடர் ஆகணும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அபிஷேக்கு வந்துச்சு பாருங்க கோவம், உடனே ஓவராக சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு, ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்டார். நம்மளை யாராவது கேள்வி கேட்டுடா, அன்னைக்கு இப்படி தான் சின்ன பொண்ணு அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அக்ஷரா வந்து சொன்னாங்க, ஏன் டென்ஷன் ஆறீங்க, எமோஷன் ஆறீங்க, கூலாகுன்னு சொன்னதுக்கு அங்கே கத்திட்டு போனார். இப்போ இங்கேயும்
அப்படிதான் பாவனி கிட்ட வந்து ரொம்பவே கத்துனார், ரொம்பவே ஆட்டிடியூட் காத்துனாரு, சம்பந்தமே இல்லாம கத்துனாருன்னு தான் சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ வந்து பாவனி வந்து அடுத்து என்ன பண்ணாங்க, அபிநயிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வந்து ஓவரா பண்றான், அபிஷேக் ஓவரா பேசுறான், ரொம்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கான், நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி பாவனி பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அபிஷேக் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து ஓவரா வந்து உதாரிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான், இதுதான் வந்து நேற்று எபிசோட்ல நடந்துச்சு. ஸோ அபிஷேக்கை இப்ப ஏன் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, அபிஷேக் இருந்தால இந்த கேம் வந்து நல்லா சூடு பிடிக்கும். இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு சொல்றது, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு சொல்றது, அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொல்றது. ஸோ வந்து சண்டைகள் வந்து நிறைய வரும் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஸோ அப்பதான் குரூப் பிரியும், அப்பதான் ஸ்ட்ராட்டஜி வரும்னு கேம்ல எல்லாம் அபிஷேக் வந்து ரொம்ப சண்டை போடுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் அபிஷேக் உள்ள வச்சிருக்காங்க. பட் மக்கள் மத்தியில அபிஷேக் கோட்டை எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி டெய்லி எபிசோடு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ற வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் திஸ் கேசஸ் சேனல். பை பை.